நாடு முழுவதும் 2 லட்சம் பல்நோக்கு கூட்டுறவு கடன் சங்கங்கள் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் செய்தியாளர்களிடம் விளக்கினார். விவசாயம், பால், மீன்வளம் உள்ளிட்ட தொழில்துறையினருக்கான 2 லட்சம் பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களை அடுத்த 5 ஆண்டுகளில் அமைக்க ஒப்புதல் தரப்பட்டுள்ளதாகவும், கூட்டுறவு சங்கங்கள் இல்லாத பகுதிகளில் இவை அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தாகூர் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை மூலம் நாட்டில் உள்ள விவசாயம், மீன்வளம், பால்பண்ணை ஆகிய துறைகளில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுவதோடு கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பும் பெருகும் என்றும் அமைச்சர் விளக்கினார். இந்தியா தனது பாதுகாப்பு தளவாட தேவையில் பெரும்பகுதியை உள்நாட்டில் கொள்முதல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் விமான கண்காட்சிக்கிடையில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசினார். வரும் நிதியாண்டில் 1,62,000 கோடி ரூபாய் மதிப்பில் பாதுகாப்பு தளவாடங்கள் வாங்கப்படும் என்றும், இதில் 1,00,000 கோடி ரூபாய் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த முடிவு மூலம் தொழில்துறை வளர்ச்சி பெறுவதோடு வேலைவாய்ப்பும் பெருகும் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஏரோ இண்டியா கண்காட்சியில் 201 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும், 80,000 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.